ல்யா ஆழ் பெருமே தேவன உங்கள் பார்வையா என் மலர்ந்திருமே ஏ சு என் தேவனே முதல் வாசகம் திரு தூதர் பாவில் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவசனங்கள் பன்ற தொடக்கம் பதினேழு முடிய சகோதர சகோதரிகளே நம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் ஆனால் தூய ஆவியின் துணியால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளின் மக்கள் மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மெனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம் நாம் இவ்வாறு அழைக்கும் போது நாம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகிர்கின்றார் நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாயிருக்கின்றோம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெற்றவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போது தான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு புனித லூக்கா எழுதிய நச்சையிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் பத்து தொடக்கம் பதினேழு முடிய அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு கூடம் ஒன்றில் காட்பித்துக் கொண்டிருந்தார் பதினெட்டு ஆண்டுகளாக தீயாவி பிடித்து உடல்நலம் குன்றிய பெண்ணொருவர் அங்கு இறந்தார் அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்து நிலையில் இறந்தார் இயேசு அவரைக் கண்டு அருகே கூப்பிட்டு அம்மா உமது நோயிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார் உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார் இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதைக் கண்ட தொழுகைக்கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து வேலை செய்ய ஆறு நாள்கள் உண்டே அந்நாள்களில் வந்து குணம் பெற்று ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார் ஆண்டவரோ அவரை பார்த்து வழி நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் இல்லையா பாருங்கள் ஆபிரகாமின் மகளாகிய இவரை பதினெட்டு ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான் இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார் அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வேட்கப்பட்டனர் திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாற்றுக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி இறை எஸ்வெல் எனக்கு பிரியமான சகோதர உறவுகளை ஆண்டவர் ஜேசுவினுடைய நாமத்தினாலே உங்களை இந்த புதிய நாளுக்குள்ளே வாழ்த்தி வரவேற்று நிற்கின்றேன் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பல முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்கள் இந்த ஆண்டவரினுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து உங்களை திடப்படுத்தும் என்று சொல்லி நம்பி அவருடைய வார்த்தையை கேட்க இந்த நேரத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் எனவே ஆண்டவருடைய நாமத்தினாலே அவருடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் வழியை காட்டும் என்கின்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன் இந்த அழைப்பினை உங்கள் ஒவ்வொருவரினுடைய இல்லங்களுக்கும் கொண்டு வருகின்ற இந்த அழகான தொலைக்காட்சி வேபும் தொலைக்காட்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறையாசிரை கொண்டு வருகின்றதாக இருக்கின்றது எனவே இந்த பணி தொடர வேண்டும் என்று சொல்லியும் ஆசித்து நிற்கின்றேன் இந்த நாளிலே இறைவார்த்தையை பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு ஒரு குணமாக்கலை செய்கின்றார் அந்த குணமாக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மக்கள் கூட்டம் அந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது பல ஆண்டுகளாக கூன் என்கின்ற இந்த முதுகு வளைந்திருக்கக்கூடிய நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வயதான அம்மாவை ஆண்டவர் சந்திக்கின்றார் அவர் கஷ்டப்படுகின்றார் என்று சொல்லி அவருடைய நோயை குணமாக்குகின்றார் ஏசாண்டவர் ஆக மக்களினுடைய கஷ்டத்திலே இயேசுவினுடைய பிரசன்னம் ஆண்டவரினுடைய பிரசன்னம் அங்கே இருக்கின்றது அந்த பிரசனத்தினூடாக அவள் தன்னுடைய நோயிலிருந்து அந்த கூண் வியாதியிலிருந்து விடுதலை அடைகின்றார் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்றார் ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவரை பொறாமையினால் பார்த்த பரிசெயர் சதுசெய்யர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்னவென்று சொன்னால் இதை நீங்கள் இந்த முக்கியமான நாளிலே செய்கின்றீர்கள் அதாவது இது ஒரு அவர்களுக்கு கடந்திரு நாளாக இருக்கின்றது இந்த நாளிலே அதை செய்வதற்கு ஆண்டவருக்கு தடையை போடுகின்றார்கள் அவர்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லி தடுக்கின்றார்கள் ஆனால் ஆண்டவரினுடைய பார்வையிலே அது அல்ல ஆண்டவருக்கு எல்லா நாளுமே ஒரே நாளாக இருக்கின்றது இந்த நாளை ஆண்டவர் தான் படைத்தார் எனவே மக்கள் கஷ்டப்படுகின்ற போது ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கின்ற கடவுளாக இல்லை என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு நேரடியாகவே ஞாபகப்படுத்துகின்றார் எனவே ஆண்டவருக்குள்ளே வருகின்ற போது பிரியமான உறவுகளே நாங்களும் பல நேரங்களிலே ஆண்டவரினுடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு கிடைக்க கூடாது என்று சொல்லி ஒரு தடையை போடுகின்ற பிள்ளைகளாக இருக்கலாம் அந்த அந்த தடைகளை போடுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருக்குள்ளே மனமாற்றம் அடைவோம் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுவதை துன்பப்படுவதை ஒரு நாளுமே தாங்கிக் கொள்ள மாட்டார் பொறுத்து கொள்ள மாட்டார் அவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதை ஏற்றுக்கொள்வோம் என்னுடைய மனதை சுத்திகரித்து கொண்டு மற்றவர்களும் நல நலமுடன் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசி திணிப்போம் இந்த நாளை தொடங்குகின்ற போது இறையாசிர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசிர்வதிக்கட்டும் ஆமீன்